இந்த லேக்கோட வரைபடம் அதில் என்னென்ன மீன் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க பாருங்க, என்ன பண்ணக்கூடாதுங்கிறதும் போட்டிருக்காங்க, லேக்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதான் போட்டுட்டேன் அப்படி கொண்டு வரணுங்கிறத போட்டிருக்காங்க, விதிமுறைகள் போட்டிருக்காங்க. இங்கே கொண்டு வந்து வச்சு கட் பண்ணி கழுகி அந்த செதில் நீக்கிறதுக்கு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுலேயே இருக்குது பாருங்கள், எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இந்த லேக்கோட வரைபடம் இது பிரமாண்டமாக இருக்குது பாருங்கள், வரைபடம் அவ்வளோ இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபிஷ்ஷிங் திங் இந்த ஃபிஷ் பிடிக்கிற இடம், மீன் பிடிக்கலாம் இந்த லேக்கில். பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த போட்டில். ஒரு பறவை எப்படி போகுது பாருங்கள், நீந்தி வேகமாக சைடு கரை, அருமையாக இருக்குது கடற்கரை காட்சி. தண்ணி நிறையா இருக்குது இன்றைக்கி, இந்த தடவை நிறையா இருக்குது பாருங்க, தண்ணி நிறையா இருக்குது. மழை பெய்யுது இந்த பக்கம் நல்லா அருமையாக இருக்குது. ஒரு போட்டு ஒன்று வருது, மீன்பிடி போட்டு மாதிரி தெரியுது, பிரம்மாண்டமாக இருக்குது வழி. அங்கே கரையில் ரெண்டு மூணு ஒரு மீன் பிடிக்கிறாங்க, இங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய பறவைகள்லாம் ஊர்ந்து போகுது, அந்த பக்கம் நிறைய பறவைகள் இருக்கு. இங்கே ஒரு அன்ன பறவை போக பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அன்ன பறவை மீன் பிடிக்கிறாங்க. அந்த அந்த கரையில் நிறைய பறவைகள் இருக்குது, உள்ளே நிறைய இருக்குது பறவைகள். ஒரு மீன்பிடி போட்டு கொண்டு போ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி ஒரு அருமையான ரம்யமான நீர்நிலை, சூப்பராக இருக்குது, தெள்ள தெளிவாக இருக்குது நீர். இந்த லேக்குக்கு தான் போகிறப்போ இந்த லேக்கில் பாலமாகி வச்சுருக்காங்க நடக்கிறதுக்கு, அது வந்து தண்ணி மட்டும் உயரும் போது மேலே வந்துடும், தண்ணி மட்டும் குறையும் போது கீழே போகும், அந்த மாதிரி ஒரு மெத்தேடில் வச்சுருக்காங்க. உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த லேக்கில் படகு கிடக்கு பாருங்கள், உள்ளே படகு இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது அந்த கரையில். இந்த பக்கம் ரெண்டு ஒரு மீன் பிடிக்கிறாங்க, ஆக பிரம்மாண்டமாக இருக்குது லேக்கு. அந்த சிஸ்டம் எப்படிங்கிறத கிட்ட போய் சொல்கிறேன். இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் பாருங்கள், இந்த இதை நடக்கிற வழி வச்சுருக்காங்க பாருங்கள். இது இந்த தூண் மாதிரி வச்சுருக்கிறது, இது அப்படியே மேலே வர அந்த பாலமே மேலே வர மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் காமிக்கிறேன், கிட்ட போய். பறவைகள்லாம் நிறையா இருக்குது, இந்த இதில் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. இந்த பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் ரெண்டு மூணு பேர் மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த உயர உயர தண்ணி உயர உயர அந்த பாலம் மேலே வந்துடும், அப்படியே உயர்ந்து அந்த மாதிரி சிஸ்டமாக வச்சுருக்காங்க. உட்காருவோமா, ஒரு பார்க்கு, குழந்தைகள் விளையாடுற பார்க்கு பாருங்க, எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. நாலு ஊஞ்சல், பல மரங்கள், பல அப்புறம் இங்கே வந்து ஏறி சறுக்கிறது வச்சுருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. சறுக்கிறது பசங்க விளையாடுறதுக்கு அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க, சறுக்கு மரம் எல்லாம் பசங்க ஏறி அங்கேருந்து விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த ஒரு குழந்தை கூட வந்திருக்கு விளையாட. மரங்கள்லாம் அப்படி இருக்கு பாருங்கள், மரங்கள் அடர்ந்த மரங்கள். இங்கே பாத்ரூம்லாம் இருக்குது, இது பாத்ரூம்பு, அது ஒரு ரூம்பு, எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன இடத்துல பார்க்கு. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், நம்ம கோயில் கலசங்கள்லாம் இருக்காதுல்ல, ஆக ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு வந்து இந்த நீர்நிலை சுற்றி பார்க்கிங் வசதி எவ்வளோ இருக்குது பாருங்கள், பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது பாருங்கள். பாத்ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க, இந்த பறவைகள் சத்தம் போடுறது.